ഓം തദ്രുക്ഷാജപദ്മഗേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്ദി പ്രക്ഷോദയാം ഓവും ആദിത്യായക്ഷ ക്ഷ 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 ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ കുരുചുക്കര സനിയപയക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கும்ப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு எப்படி இருக்குங்கிற விஷயத்தை தான் தெளிவாக பார்க்குறோம் பொதுவாகவே அதாவது கேட்டை நட்சத்திரம் வெருட்சிக ராசி கன்னியா லக்னத்தில் உதயமாகக்கூடிய இந்த புத்தாண்டுடைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலைகள் கோச்சார ரீதியாக வருடக்கோள்கள் எப்படி இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது ஓரளவு சிறப்பு அதாவது குரு பகவான் இருந்தார் அப்படின்னா குதூகலம் கிடைக்கும்னு எடுத்தோன்னு நான் சொல்ல விரும்பலை குது அதாவது குரு பகவான் இருந்தார்னா இந்த உலகத்தில் எவ்வளவு குதர்க்கம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவங்கள் நிச்சயமாக நன்றாக உருவாகும் இந்த வருஷம் ஏன்னா இந்த குரு பகவான் இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு போனாலும் இந்த குரு பகவான் வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற தத்துவத்தோடு ஒரு நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துட்ருக்கிறாரு ஆனால் உங்களுடைய ஜென்ம ராசியா இருக்கக்கூடிய கும்பராசிக்கு வரும் பொழுது அந்த குரு பகவானுக்கே கொண்டாட்டம் இல்லாத திண்டாட்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம உறுதிப்படுத்த கடமைப்பட்டுருக்கிறோம் அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனசுல வந்து குடும்பத்து மேல பாசம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு த தன்னுடைய குடும்பத்தின் மீது பற்று பாசம் அதிகமாக அதாவது சாதாரண ஒரு பாசம் சராசரியான ஒரு நேசம் விட ஒரு அதிதியான பாசம் அதற்கு மேலான நேசம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் இயல்பு அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக அதாவது திருமணமே ஆகாமல் திருமண வயசு வந்தும் திருமணமாக உள்ளவங்களுக்கு திருமண வயசை கடந்தும் திருமணமாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்துட்ருக்கோம் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி த வீழாகிய தனுசு வீட்டில் இருக்கிறதுனால அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் திருமணம் அப்படிங்கிறது வந்து காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள் அதிகபட்சமாக அரங்கேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கோம் புத்தாண்டு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட உண்மையான காதலை புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரிந்து போகக்கூடிய அதாவது உண்மையான காதல் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து போகக்கூடிய சூழல் தோழர்களும் இந்த வருடத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட காதல் சம்பந்தப்பட்ட நிலைகளில் உள்ள நிறைய பேர் வந்து பிரிந்து போகக்கூடிய சமாதானமாக பிரிந்து பிரிந்து போகக்கூடிய ஒரு சங்கேதமான ஆண்டாக கும்பராசிக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்க போகுது சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கோம் எவ்வளவு தான் நாம் வந்து ப்ரோட்டீன் கிடைக்கிது விட்டமின் கிடைக்கிதுன்னு உணவுகள் சாப்பிட்டா கூட எவ்வளவு விட்டமின் உணவு சாப்பிட்டா கூட விட்டமின் கிடைச்சதா கிடைக்காதான்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கோம் அதையும் மறந்துட வேண்டாம் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது ஜீவன ஸ்தானத்தில் வந்து லக்னாதிபதி புதன் பகவான இருக்கிறது அந்த புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை அதாவது தொழில் ரீதியான வகையில் இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தேவையில்லாத செலவுகளும் ஆகிட்டு இருக்கும் ஆனால் அந்த செலவுகள் சுப செலவாகத்தான் வந்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி மருத்துவத் துறையில் உள்ளவங்க அப்படிங்கறத விட கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த புதன் ஆதிக்கம் வைங்களேன் இந்த புதன் பகவான் வந்து தாய் மாமனுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாம் தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி உறவு வகையில் உங்களை மரபு மாரி பேசுனவங்க மரியாதை இல்லாமல் பேசுனவங்க எல்லாம் ஒரு மனசில் வந்து பயபக்தியோடு மரியாதையோடு பேசக்கூடிய காலங்களும் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமை அதாவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பெருமையை அடையிறீங்க அப்படிங்கிறத விட சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று காட்டக்கூடிய தகுதியும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றுக்கிற தொழில் ரீதியான வகையில் மேன்மை உத்தியோக ரீதியான வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி அதாவது உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கூட பதவி பறிபோகும் ஆனால் உங்களுக்கு வந்து பதவி நல்ல பல பதவி நிலைச்சிருக்குது அப்படிங்கிறத விட உயர் பதவி கிடைக்கக்கூடிய உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும் கஷ்டப்பட்டு தொழில் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய வருஷமாக இந்த வருஷம் வந்துகிட்டு இருக்கோம் இருக்கிற கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வருஷமாக இருக்கோம் பொதுவாகவே லாபம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வருது அப்படிங்கிறத விட வெளியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து மிச்சப்படுத்தி கச்சிதப்படுத்தி சிக்கனப்படுத்தி அதில் வந்து நீங்கள் அதுலேயே ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய திட்டமும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துகிட்ருக்கோம் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய பக்குவங்களை சந்திக்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பு அப்படின்னு ஒன்று இருந்தாலே போதும் இந்த உலகத்தில் நல்லா பிழைச்சிக்கலாம்னு இருக்கும் இல்லையா படிப்பு மட்டும் பத்தாது அனுபவம் வேணும் அல்லது கையில் ஒரு தொழில் வேணும் அல்லது அதற்கு மேலான திறமைகள் வேணும் மற்றவங்க கூட போட்டி போடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அதிகபட்சமான திறமை வேணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாகும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கோம் எவ்வளவு போட்டி இருந்தாலும் எவ்வளவு பொறாமை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டும் வருவதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் பரிகாரம் இருந்து இருந்தால் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு கும்பராசிக்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் ஒரு தளவாழ இலையில் எட்டு அகல் விளக்கு அதாவது தலவாழ இலை நவதானியத்தை பரப்பி அதுல வந்து எட்டு அகல் விளக்கு ஏத்தி வச்சு பிரார்த்தனை வச்சிருக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த நவதானியத்தை எடுத்து பறவைகளுக்கு தானம் செய்கிறது நீர்நிலைகளில் போடுறது ஏதாவது மரத்தடியில் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு வாரம் இரண்டு வாரம் இல்லை உங்களுக்கு நல்லது நடக்கவே வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை மாதிரி இருக்கும் பொழுது இந்த வருஷ புத்தாண்டு உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே உண்மையாக விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதிகை நோந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலமாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் राजयोगम डॉक्टर के राम